ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாழ்பாள். இதை ஒரு பழமொழியாக வழக்கு சொல்லா சொல்லுவாங்க. சில நேரம் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, ரெட்டை அர்த்தம் இருக்கிற வாக்கியங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒட்டக்கூத்தர் புலவர் ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை அர்த்தம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதற்கு ஒரு பின்னணி இருக்குது. ஒட்டக்கூத்தர் குலோத்துங்க சோழனுடைய அரசபையில் விகடகவியாக இருந்தார். அவர் விகடகவியாக இருந்த காலத்தில் இந்த குலோத்துங்க சோழன் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் புகழேந்தி புலவரை சிறையில் அடைச்சிடுறாரு. அவர் சிறையில் அடைச்சது இந்த அரசிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால் இவங்க அரசர்கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்க. ஒரு நாள் இந்த அரசர் அந்த புறத்துக்கு அரசியை பார்க்க போகும்போது அரசி கதவை சாத்திட்டு அந்த கதவுடைய தாழ்பாலை பூட்டிக்கிட்டு நான் உங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அரசர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, குலோத்துங்க சோழன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, ஆனால் அரசி கதவை திறக்கவே இல்லை. அரசர் காலத்தில் இருந்த வழக்கப்படி, அதாவது அரசி கோபத்தில் இருந்தாங்கன்னா அந்த விகடகவி போய் பாட்டு பாடி அவங்கள சமாதானப்படுத்துவாராம். அந்த பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒட்டக்கூத்தரை குலோத்துங்க சோழன் அங்கே அரசியை சமாதானப்படுத்துறதுக்காக அனுப்புகிறாங்க. அதனால் இந்த புலவர் அங்கே போய் பாடுறாரு, நளினமான மலரில் இருக்கும் தேன் போன்ற பெண்ணேன்னு தொடங்குகிற ஒரு பாட்டை பாடி அரசியை கதவை திறக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் இந்த பாட்டை கேட்டவுடனே அரசிக்கு இன்னும் கோவம் வந்து அந்த கதவில் இருந்த இன்னொரு தாழ்பாலையும் பூட்டிக்கிட்டாங்களாம். இந்த வரலாற்று சம்பவத்துக்கு அப்புறம்தான் ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு ரெட்டை தாழ்பால்னு ஒரு சொற்தொடர் வர ஆரம்பிச்சது. ஆனால் நாள் ஆக ஆக அதனுடைய அர்த்தம் மாறிப்போச்சு.